வெல்கம் டு ஷீ குக்கிங். இன்னைக்கு பார்க்க போற ரெசிபி பேரு பனீர் டீக்கா ரேப். அதுக்கு மூணு மெயின் இன்க்ரீடியன்ட் தேவைப்படுது. ஒன்று வந்து பரோட்டா, ஆல்ரெடி பண்ணி வச்சுட்டேன், பனீர் வித் மசாலா, அதுக்கப்புறம் ஃப்ரெஷ் வெஜிடபிள்ஸ். இப்போ பனீர் வந்து நான் வந்து 500 கிராம்ஸ் எடுத்திருக்கேன். அதுக்கப்புறம் மசாலா பொருள் எக்ஸ்பிளைன் பண்ணிடுறேன். 2 டேபிள் ஸ்பூன் ஆஃப் ஆலிவ் ஆயில், 2 க்யூப்ஸ் பட்டர், 1 கப் வந்து யோகர்ட், 1 டீஸ்பூன் ஆஃப் சால்ட்டு, 3/4 டீஸ்பூன் ஆஃப் ஜிஞ்சர் அண்ட் கார்லிக் கிரேட் பண்ணியிருந்தது, 1 டீஸ்பூன் ஆஃப் கரம் மசாலா அண்ட் டர்மெரிக் பவுடர், 1/2 டேபிள் ஸ்பூன் ஆஃப் பிளாக் பெப்பர் அண்ட் குமின் பவுடர், அண்ட் 1 டேபிள் ஸ்பூன் ஆஃப் சில்லி பவுடர் அண்ட் கொரியாண்டர் பவுடர். தாளிக்கிறதுக்கு 1 பே லீஃப் வச்சுருக்கேன், 1 சின்னமன் ஸ்டிக்கு, 1 ஸ்டார் அனிசு, 2 கார்டமன் தேவைப்படும். ஃப்ரெஷ் வெஜிடபிள்ஸில் 1 கப் ஆனியன், 1 கப் கேரட்டு, 1 கப் பெல் பெப்பர், 1 கப் கேபேஜு, எல்லாத்தையுமே லென்த் வைஸாக கட் பண்ணி வச்சுக்கணும். இப்போ ஃபஸ்ட் ஸ்டெப் வந்து பனீரை வந்து மேரினேட் பண்ணணும் மசாலாவோட. அதுக்கு வந்து ஃபஸ்ட்டு வந்து தயிரை போட்டணும். அதுக்கப்புறமா இந்த 1 டேபிள் ஸ்பூன் ஆஃப் சில்லி பவுடர் அண்ட் கொரியாண்டர் பவுடர் போட்டேன், 1/2 டேபிள் ஸ்பூன் ஆஃப் குமின் பவுடர் அண்ட் பிளாக் பெப்பர் பவுடர், 1 டீஸ்பூன் ஆஃப் கரம் மசாலா அண்ட் டர்மரிக் பவுடர், இந்த 1 டீஸ்பூன் ஆஃப் சால்ட். இது எல்லாத்தையும் ஒரு நல்லா கலக்கிட்டு மிக்ஸ் பண்ணி நீங்கள் 30 மினிட்ஸ் வந்து ரெஸ்ட் பண்ணணும். இப்போ மேரினேட் பண்ண பனீரை இந்த மாதிரி ஒரு கிளிங் ரேப் போட்டு மூடி 30 மினிட்ஸ் ரெஸ்ட் பண்ணிருக்கேன். ஸ்டெப்பை வந்து ஒரு பேனில் ஆலிவ் ஆயிலும் 1 க்யூப் பட்டரும் போட்டு காய வச்சு எல்லா வெஜிடபிள்ஸ்லாம் போட்டு சாட்டே பண்ணி எடுக்க போகிறேன். ஆனியன் போட்டு 1 மினிட் ஆன பிறகு வெல் இந்த கேரட்டு, அதுக்கப்புறம் கேபேஜு, பெல் பெப்பர்ஸ் போட்டுட்டு, 1 டீஸ்பூன் ஆஃப் பிளாக் பெப்பர் அண்ட் சால்ட் போட்டு ஒரு நல்லா 1/2 குக்கடாக சாட்டே பண்ணணும். 2 மினிட்ஸில் வந்து 1/2 குக்கடாக வந்துருச்சு. இப்போ இந்த இந்த ஸ்டேஜில் வந்து நம்ம வந்து ஒரு கண்டெய்னரில் எடுத்து வச்சிடணும். அடுத்து 3rd ஸ்டெப்பு உங்களுக்கு காட்ட போகிறேன். நெக்ஸ்ட்டு மேரினேட் பண்ண பனீரை ஒரு பேனில் டீக்காவாக மாற்றணும். அதுக்காக நான் என்ன பண்ணியிருக்கேன்னா, ஒரு பேனில் நம்ம வச்சுருந்தோம்ல ஆலிவ் ஆயிலும் அந்த பட்டரும் காஞ்சிருச்சு, அதுக்கப்புறம் இந்த எல்லா திங்ஸையும் போட்டு அதுக்கப்புறம் ஜிஞ்சர் கார்லிக்கை போட்டுடணும். இப்போ இந்த கலர் மாறின உடனே ராஸ் ஸ்மெல் ஜிஞ்சர் கார்லிக் போன பிறகு இந்த மேரினேட் பண்ண வச்ச இந்த பனீரை வந்து ஃபுல்லாக இதில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கலாம். பனீர் க்யூப்ஸை இதை நல்லா ஒரு மிக்ஸ் பண்ணிவிட்டு இது ஒரு 15 மினிட்ஸ் வந்து நம்ம வந்து இந்த மூடியை போட்டு மூடணும். பனீர் வந்து உடஞ்சிடக்கூடாது. 15 மினிட்ஸ் ஆயிடுச்சு. இந்த மாதிரி ஸ்டேஜில் ஒரு மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு இதை எடுத்துடணும். இப்போ பனீர் டிக்கா ரெடி ஆயிடுச்சு. பனீர் டிக்கா ரேப் வந்து ஃபைனல் அரேஞ்ச்மெண்ட் பண்ணி காட்ட போகிறேன். அதுக்கு இந்த மாதிரி எல்லா ஐட்டத்தையும் பரோட்டா, பனீர் டிக்கா மசாலா, இந்த வெஜிடபிள் சாட்டே பண்ணது எல்லாத்தையும் ஒரு பிளேட்டுக்கு வந்து பட்டர் பேப்பர் போட்டு வச்சுருக்கேன். இப்போ பனீர் டீக்கா ரேப்பை அரேஞ்ச்மெண்ட் பண்ணி காட்டப்பறேன். ஃபஸ்ட்டு இப்போ பரோட்டா ஒரு இந்த பிளேட்டில் பட்டர் பேப்பரில் வச்சுட்டு கொஞ்சம் ஹாட் சாஸ் போட்டுக்கலாம். என்ன சாஸ் உங்களுக்கு பிடிக்குதோ அதை போட்டு கொஞ்சம் இதில் ஃபஸ்ட்டு தடவிக்கணும். தடவிட்டு அடுத்து இந்த பனீர் டீக்காவை இந்த மாதிரி ஒரு நேராக அரேஞ்ச் பண்ணணும். உங்களுக்கு எவ்வளவு தேவையோ அவ்வளவு பண்ணலாம். ரொம்ப பண்ணிட்டாலும் அந்த ரேப் வந்து நம்மளுக்கு மடிக்க வராது. அதுக்கப்புறம் கொஞ்சம் இந்த சாட்டே பண்ண வெஜிடபிள்ஸை போட்டுரும். வச்சு முடித்த பிறகு இதை ஒரு சைடு இப்படி நாப் பண்ணிவிட்டு, இதை இப்படி ஒரு நாப்பில் பண்ணிவிட்டு, இதை அப்படியே கம்ப்ளீட்டாக எடுத்து இந்த பட்டர் பேப்பர் சுற்றியும் வைக்கலாம் நீங்கள், இல்லாட்டி வந்து இதை தூக்கி இப்படி வச்சிடணும். அவ்வளோதான், டன்.